மாதா அன்னபூர்ணேஸ்வரி சரணம். இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் என்ன உண்டாக்க போகிறேன்னா, பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். பீர்க்கங்காயும் துவரம் பருப்பும் மசூர் தால் வச்சு ஒரு பருப்பு குழம்பு உண்டாக்க போகிறேன். அது எப்படி உண்டாக்கணுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி, அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ, வாங்கோ. இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன். குக்கர் எடுத்துட்டுருக்கேன். குக்கரில் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் நம்ம போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். பீர்க்கங்காயும் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே இந்த குக்கரில் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போது ரெண்டு பருப்புமே நல்லா அலமின்ட்டேன். இந்த பீர்க்கங்காயும் அலமின்னு வந்துட்டேன். இந்த பீர்க்கங்காய் வந்து ரெண்டு பீர்க்கங்காய், அந்த ரெண்டு பீர்க்கங்காயும் வெட்டியிருக்கேன் நான்ட்டு எல்லாமே இதில் போட்டுடலாம். துவரம் பருப்பு ஒரு கப்பு, மசூர் தால் வந்து அரை கப்பு அப்படி எடுத்துட்டுருக்கேன். இப்போது இதில் ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன கொஞ்சோண்டு புளி, அதையும் இதில் போட்டு விடலாம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு இதில் வெள்ளத்தை விட்டு விடலாம். தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 4 விசிலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு தேங்காய் விட்டுக்கலாம். வாசனை கமகமன்னு இருக்கும். தேங்காய் விட்டாச்சு, இப்போ வெள்ளம் விட்டாச்சு, தண்ணி விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னிட்டு எப்படி பண்ணணுன்றது நான் காமிச்சு தரேன். குக்கர் வந்து 4 விசில் வெந்துடுது. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? செம்மையாக வெந்திருக்கு. ஒரு கடாய் எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு தேங்காய் விட்டுருக்கேன். இப்போது இதில் கடுகு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகும் ஜீரகமும் பொரியட்டும். கடுகு ஜீரகம் பொரிஞ்செடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் நல்ல மெலிசாக கட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் போட்டு விடலாம். வெங்காயம் வதங்க, உப்பு எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு போட்டு விடலாம். வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லாவே இதெல்லாம் இலக்கி கொடுத்து விடுறேன். வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன தக்காளியாக 4 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் இதில் போட்டு விடலாம். நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போது மஞ்சப்பொடி, அதில் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் பருப்புலேயும், இப்போ இதுக்கும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இதில் நம்ம குழம்பு மிளகாய் பொடி, நான் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் பொடி போட்டுருக்கேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா குழைய வேகட்டும். இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போது கருகப்பலை, அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இது நல்லா வேகட்டும், நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சு சிம்லேயே பண்ணிக்கிறேன். நான் சிம்மில் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப குளிர்ச்சி, வெயில் காலத்தில் வந்து நீங்கள் வந்து பீர்க்கங்காயை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி அலம்பிட்டு இளநி வாங்கிட்டு வந்து இளநியை விட்டு மிக்சியில் நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நீங்கள் அப்படியே குடிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அப்படியே குடிச்சிட்டு வந்தேன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி குடிச்சலன்னா கூட உங்களுக்கு சூடு உடனே தணியும். உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு பீர்க்கங்காய் இது. ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துருந்தாவே பீர்க்கங்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நமக்கு. இப்போ அந்த பீர்க்கங்காய் நம்ம வெட்டும் பொழுது அதோட தோல் இருக்கும் இல்லையா, அந்த தோலை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் எண்ணெய் வந்து மேலே வந்துடுத்து இப்போ நம்ம வேக வச்சு இருந்தோம் இல்லையா பருப்பு பீர்க்கங்காய்லாம் அதெல்லாமே நம்ம இதில் போட்டு விடலாம். இலக்கி கொடுக்கலாம். உங்களுக்கு தண்ணியோட அளவு எப்படி வேணும்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்க வந்து இட்லிக்கு தோசைக்கு சாத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பூண்டு வேணும்னு நினைச்சேன்னா வெங்காயம் நீங்க வதக்கும் போதே பூண்டியை நல்லா இடிச்சு போட்டுக்கோங்க. நீங்க இப்போ இதில் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நார்மலாக பண்ணுறத விட நம்ம மொளகுட்டல் பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம். ஸோ தொகையிலும் அரைப்போம் நம்ம. இது ஒரு வாட்டி சேஞ்சு பருப்பு குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள் நீங்களும். இது தலைக்கட்டும், தலைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய்யில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் விடும்போது நெய் நான் தேங்காய் விட்டு நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. தாளிக்கும் போதும் நீங்கள் நெய் விட்டு தாளிச்சுக்கோங்க. நான் வந்து தேங்காய் வச்சு நான் தாளித்தேன். நான் இல்லை அது ரெண்டுமே வேண்டாம்னா ஆற்றுல எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நீங்கள் தாளிச்சுக்கோங்க. இது நல்லா தலைக்கட்டும், தலைச்சிட்டு காமிச்சு தரேன். இப்போ நல்லா தலைக்க ஆரம்பித்தாச்சு, அதாவது கொதிக்கிறது. எவ்வளோ அட்டகாசமாக இருக்க பார்த்தேலா, ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு ஒரு அப்பளம் வச்சு தொட்டுண்டு சாப்பிட்டாவே செம்மையாக இருக்கும். எப்படி இருக்க பாருங்க, கலர்ஃபுல்லாக ரொம்ப கலர் அட்டகாசமாக இருக்குது. தேங்காய்லாம் நம்ம அரைச்சே விட வேண்டாம், இது மட்டும் போகிறோம். இப்போ பாருங்கோ எவ்வளோ நல்லா இருக்குது, பாருங்கோ செம்மையாக இருக்குது. நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்கோ. இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் பீர்க்கங்காய் பருப்பு குழம்பு ரெடியாக இருக்குது.